கூட்டணி கட்சிக்கு பேர் ரெடி, கொடி ரெடி, சின்னமும் ரெடி. விஜயன் கூட்டணியில் பாஜகவா, அதிமுகவா, உதறலில் உதயநிதி. தமிழ்நாட்டில் தளபதி என்ற பெயரை சொன்னாலே ஸ்டாலின் நினைவுக்கு வந்த காலம் ஒன்று இருந்தது. இதில் திமுகவினருக்கு மிகப்பெரிய பெருமை. சொல்லப்போனால் ஸ்டாலினுக்கு இதில் மிக கர்வமே இருந்தது. ஆனால் அதை அடித்து உடைத்தார் நடிகர் விஜய். தமிழ் சினிமாவில் இளைய தளபதி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் மெர்சல் படத்திலிருந்து தன்னை தளபதி என்று அடையாளப்படுத்தி போஸ்டர் ஒட்டும்படி சீக்கிரட்டாக உத்தரவிட்டார். ஆக்சுவலாக இயக்குநர் அட்லி தான் அதை செய்தது போல் காட்டப்பட்டது. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு ஆர்டர் போட்டதே விஜய்தான். காரணம், அரசியலுக்கு வந்தே தீர்வது என்று அப்போதே முடிவெடுத்து விட்டார் அவர். திமுகவை உரசினால்தான் தனக்கு அரசியல் எழுச்சி என்பதையும் முடிவெடுத்தார். ஒரு உண்மையை சொல்வதென்றால், ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக நொண்டியடிக்கும் திமுகவில் ஸ்டாலினை தாண்டி உதயநிதி வந்து நிற்பார். எனவே நீங்கள் திமுகவை உரசினால்தான் உங்களுக்கு பரபரப்பான அரசியல் வாழ்க்கை அமையும். எதிர்கால தமிழக அரசியலில் மோதல் நடக்கப்போவது உங்களுக்கும் உதயநிதிக்குமாகத்தான் இருக்கும் என்று சுமார் 7-8 வருடங்களுக்கு முன்பே விஜய்க்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டுக் கொடுத்தனர் சிலர் அரசியல் லாபிஸ்டுகள். ஆனால் அவர்கள் பாஜகவும் வலுவாக வளர்ந்து வரும், அண்ணாமலை போன்ற கேரக்டர்கள் இடையில் நுழைவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த லாபிஸ்டுகள் போட்ட ஸ்கெட்ச் படிதான் இன்று வரையில் விஜய் மூவ் பண்ணிக் கொண்டிருக்கிறார். தனது மக்கள் இயக்கத்தை சேவைகளில் இறக்கிவிட்டும் மாணவ மாணவியருக்கு விருது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் என்று தானே நேரடியாக களமிறங்கியும் அவர் ஆழம் பார்த்தது எல்லாமே அரசியலுக்குள் நுழைவதற்காகத்தான். அதேபோல் பட்டியலின மற்றும் உயர்சாதிய தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாட்களுக்கு தன் கட்சியினரை வைத்து மரியாதை நிகழ்ச்சி நடத்தியதும் பல ஜாதி மக்களை தன்னை நோக்கி திரும்ப வைக்கத்தான். ஆக இவை அனைத்திலும் பாசிட்டிவ் ரேகைகள் தெரிவதை முன்னிட்டு நேரடி அரசியலுக்குள் இறங்கிட தயாராகிவிட்டார் விஜய். சமீபத்தில் தனது இயக்கம் மற்றும் ரசிகர் மற்றும் நிர்வாகிகளை தன் பணையூர் அலுவலகத்தில் சந்தித்து அவர் ஆலோசித்திருப்பதும் அரசியல் என்ட்ரியை பற்றி விரைவில் அறிவிக்க இருப்பது பற்றிதான். பரபரவின விஜய் தயாராவது பற்றி பேசும் சீனியர் அரசியல் விமர்சகர்கள், விஜய் அரசியலுக்கு வருவார்னு தெரியும், ஆனால் இவ்வளவு பாஸ்டா வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி துவங்கி அந்த தேர்தலை சந்திப்பார்னு நினைச்சோம். ஆனால் அவரோ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கே கட்சி இறக்கிவிட்டு ஆழம் பார்த்துருவார் போல இருக்கு. அவர் கட்சிக்கு கொடி, பெயர், சின்னம் எல்லாமே டிசைன் பண்ணி விஜயின் இறுதி முடிவையும் கேட்டு ஓகே ஆயிடுச்சு. விரைவில் தேர்தல் கமிஷனில் கட்சியை பதிவு பண்ணிட்டு ஆரம்பிச்சிடுவார், இது உறுதி. அதான் ரஜினியா ஓபனா சொல்லிட்டாரே, விஜய் அரசியலுக்கு வரார்னு. முதல் முறை வாக்காளர்கள், இளம் தலைமுறையினர், நடுத்தர வயது ஆண் மற்றும் பெண், இதுபோக முக்கியமாக பெண்கள் வாக்கு வங்கியின் குறிப்பிட்ட சதவீதமும் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறதா அவர் நடத்தியிருக்கிற லேட்டஸ்ட் சர்வே சொல்லியிருக்கிறது. அதனாலதான் இனியும் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி கட்சியை அறிவிச்சு களமிறங்குறார். விஜய் அரசியலுக்குள் வரத திமுகவை தவிர மற்ற எல்லாருமே விரும்புறாங்க. அவரோடு கூட்டணி வைக்க பாஜகவும் அதிமுகவும் கடுமையா போட்டி போடுது. காரணம், விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் வாக்கு வங்கிதான். விஜயோட சாய்ஸ் யாருன்னு இதுவரை முடிவாகல. ஆனால் அவர் யார் பக்கம் சாய்ந்தாலும் தங்களுக்கு பெரிய அடியா இருக்கும்னு உதயநிதி பதறார். திமுக இளைஞரணி மாநாடு மூலமா பெருசா ஒன்றும் தமிழக இளம் தலைமுறையினர் பத்தியில் வைப்ரேஷன் உருவாகல. ஆனால் விஜய் வந்து நின்னா தமிழ்நாட்டின் இளைஞர் பட்டாலும் நடுத்தர வயதுப்பட்டாலும் அதிரும், ஆர்ப்பரிக்கும்னு உதயநிதி நினைக்கிறார். அதனால்தான் விஜயின் அரசியல் என்று அவருக்கு நடுக்கத்தை தருது என்கிறார்கள். தனக்கான ரியல் ஆதரவு சதவீதத்தை அறிஞ்சிக்க விஜய் ஒருவேளை துவக்கத்தில் கூட்டணி வைக்க போட்டியிட்டாலும் அதில் தன்னை நிரூபிச்சு அதுக்கு பிறகு கூட்டணியை யோசிக்கலாம். இந்த முடிவு மட்டும் அவர் இன்னும் எடுக்கலாம். விஜய் முடிவு எப்படி அமையப் போகிறதோ என்கிறார்கள். We are waiting.